வணக்கம் சார் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் சூரப்பா எழுதுன கடிதம் தான் இப்போ எல்லோரும் வெளியில் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது உயர் சிறப்பு அந்தஸ்தை வழங்கணும்னு சொல்லி அவர் கடிதம் எழுதினால் என்ன சிக்கல் இருக்க போகுது ஒரு பல்கலைக்கழகம் உயர் சிறப்பு பல்கலைக்கழகம்தான் அதுக்கு வந்து நீங்கள் உயர் சிறப்பு பல்கலைக்கழகம் அப்படின்ற ஒரு பேர் போட்டாலே அது உயர் சிறப்பு பல்கலைக்கழகம் ஆகிவிடாது நீங்கள் அந்த விதிகளை முழுமையாக படித்து பார்த்தால் தெரியும் அவங்க என்ன சொல்கிறாங்க யூனிவர்சிட்டின்ற பேரை கூட நீங்கள் பயன்படுத்த முடியாது இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி நிகர்நிலை பல்கலைக்கழகம்னு சொல்கிறோமே அப்படித்தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஆக்ட் அப்படின்றாங்க நாடாளுமன்றத்தில் இயற்றிய சட்டம் பார்லிமெண்ட்ரி ஆக்ட் தான் இங்கே வரும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பாதிப்புகள் ஏற்படுது ஒன்று தமிழ்நாட்டினுடைய அறுபத்தி ஒம்போது சதவீத இடஒதுக்கீட்டை சமூக நீதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது நாடாளுமன்ற இயற்றிய சட்டத்தின் மூலமாக இடஒதுக்கீட்டு தான் நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியும் ரெண்டாவது கல்வி கட்டணம் உயரும் இப்போது அதுக்கு உதாரணம் வேணும்னு சொன்னால் சென்னை ஐஐடி எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த ஐம்பதாயிரம் இருந்தது எப்படி ரெண்டு லட்சம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்போ அதுபோல் பல மடங்கு ஆகும் பொழுது ஏழை எளிய மாணவர்கள் பொறியாளராகி அதற்கு பிறகு பல்துறை அறிஞர்களாக மெல்வேலும் படிப்பதற்கு செல்வதற்கான ஒரு நுழைவாயிலாக இருக்குதே ஏழைகளுக்கான நுழைவாயிலாக அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குதே அந்த தன்மையிலிருந்து அது மாறும் என்பது தான் நமக்கு இருக்கிற கவலை சரி இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பேருக்கு கூட சிக்கல் வருமா கண்டிப்பாக நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்களே அது இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்போ எப்படி இருக்கும் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் வெமினன்ஸ் ஜிம் டுபி யூனிவர்சிட்டி தான் மாறணும் அப்போ ஏற்கனவே இருந்த ஆய்வுகள் ஏற்கனவே நீங்கள் பல ஆளுமைகளை உருவாக்கி கொடுத்துருக்குறீங்களே அவங்க வச்சுருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இப்போ இனிமேல் இந்த பல்கலைக்கழக சர்டிஃபிகேட் கையில் இருக்கோம் ஆனால் அந்த பல்கலைக்கழகம் இருக்காது அப்படி ஒரு நிலைமை ஏன் நம்ம பல்கலைக்கழகத்துக்கு வரணும் உங்களுக்கு வேணும் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் இன்றைக்கு செயல்படுவதை விட நாளைக்கு இன்னும் சிறப்பாக செயல்படணும்னு விரும்புகிறீங்க இன்னும் சிறந்த ஆய்வுகள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்போ என்ன செய்யணும் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும் அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்லாம் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற வைஸ் சான்சலர் எல்லாரும் சேர்ந்து அண்ணா பல்கலைக்கழகம் இந்தந்த துறையிலெல்லாம் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கு இவ்வளவு பங்களிப்பு செஞ்சுருக்கு சமூகத்திற்கு இன்னும் சிறப்பாக இதையெல்லாம் செய்ய விரும்புகிறோம் அதற்கு இவ்வளவு வளங்கள் வேண்டும் இவ்வளவு நிதி வேண்டும் அதை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும்னு தமிழ்நாடு கிட்ட தானே கொடுக்கணும் கேட்கணும் அப்போ தமிழ்நாடு அரசு தானே அதோட ஓனர் அண்ணா யூனிவர்சிட்டி யாரு மக்களோட வரிப்பணம் தமிழ்நாட்டு மக்களோட வரிப்பணம் தானே அப்ப தமிழ்நாடு அரசு அப்ப தமிழ்நாடு அரசு தான் நீங்க கேட்கணும் அப்போ தமிழ்நாடு அரசு கிட்ட கேட்டு தமிழ்நாடு அரசு ஏதாவது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சா இல்ல இந்த ஆய்வு தேவையில்லைங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொன்னாங்களா அப்போ நீங்க அதை விவாதமாக்கிருக்கணும்ல தமிழ்நாடு சட்டப்பேரவைதானே அண்ணா பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கான சட்டத்தை இயற்றினாங்க அப்ப அண்ணா பல்கலைக்கழகத்தோட செயல்பாட்டை பற்றி கேள்வி எழுப்புவதற்கும் பதில் பெறுவதற்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு உரிமை இல்லையா ஒரு நிறுவனம் என்பது மாநில அரசினுடைய விதிகளுக்கு கட்டுப்படாமல் அது மத்திய அரசினுடைய மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட அந்த விதிகளின் கீழ் வரப்போகிறது என்கின்ற போது மாநில அரசு நடத்துகிற ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நேரடியாக மத்திய அரசு கேள்வி நீங்கள் மாநில அரசு பணம் கொடுக்கலன்னு கவலைப்படாதீங்க பணத்தை நாங்கள் உருவாக்கிக்கிறோம் நிதியை நாங்கள் கொள்கிறோம் என்று எப்படி உங்கள் உங்கள் சொந்த நிறுவனம் அது உங்க வீட்டில் இருந்தா கொண்டு வர போறீங்க கல்வி கட்டணத்தில் இருந்தும் தேர்வு கட்டணத்தில் இருந்தும் அப்போ கல்வி கட்டணத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் யார் முன்னூற்றி பதினாலு கோடி ரூபாய் எங்களால வருஷத்துக்கு திரட்ட முடியும் அஞ்சு வருஷத்தில் ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னா உபரியான கட்டணத்தை நீங்க பெறுறீங்க அர்த்தம் உங்க செலவுக்கு மேல அப்போ அது லாபம் தானே ஒரு மாநில அரசு நடத்துகிற ஒரு பல்கலைக்கழகம் இப்படி உபரி லாபத்தை பெறக்கூடிய வகையில் கட்டணத்தை மாணவர்களிடமிருந்து பெறலாமா அதுக்கு பேர் வந்து ப்ராஃபிட்டரிங் இல்லையா அது ஒரு நியாயமான அணுகுமுறையா இந்த கேள்விகள் அனைத்துமே அந்த கடிதத்திலிருந்து எழுகிறது சரி அப்போ துணைவேந்தர் சூரப்பாவோடைய தான் என்ன ஒட்டுமொத்தமாக அண்ணா பல்கலைக்கழகம் என்கின்ற பல்கலைக்கழகம் தமிழக மக்களால் தமிழ்நாடு சட்டப்பேரவையால் உருவாக்கப்பட்டு தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த பேரறிஞர் அண்ணா பேரில் இயங்கிக் கொண்டு பல்வேறு ஏழை எளிய மாணவர்களை இஸ்ரோ விஞ்ஞானிகளாக மாற்றியிருக்கு இஸ்ரோ விஞ்ஞானிகள் பல நாட்டு விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு சந்திர மண்டலத்தில் நீர் இருக்கு அப்படின்னு முதல் முதல் ம மற்றவங்களுக்கு அந்த யூகம் தான் இருந்ததே தவிர அதற்கு ஆதாரப்பூர்வமான சில விஷயங்களை முதல் முதல்ல கொடுத்தது யாரு அண்ணா பல்கலைக்கழகத்தோட ப்ராடக்ட் அப்போ அப்படிப்பட்ட ப்ராடக்ட் அப்படிப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒடுக்குமுறைக்குள்ளான சமூகங்கள் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் அவர்கள் சாதித்ததை இவர்கள் அங்கீகரிக்க தயாராக இல்லையா அந்த ஒரு பேரே வேணாம் நினைக்கிறாங்களா என்ற கேள்விதானே நமக்கு எழுகிறது அப்படி எல்லா வகையிலும் சர்வதேச அளவில் திகழ்ந்துகிட்டு இருக்கிறத மேலும் வலுப்படுத்துவதற்கு பதிலாக அதை பெயர் மாற்றுவனும் என்பதற்கும் அதுக்கு உயர் சிறப்பு என்ற முத்திரை குத்தினாலே போதும் என்று நினைப்பதற்கும் எந்த என்ன ஒரு நியாயம் என்பதுதான் நாம் எழுப்பக்கூடிய கேள்வி